ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் ரெசிபி எப்படி பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மீன் பொளிச்சது, இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதோட மனமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி பைந்தி மீன் சொல்லுவாங்கள்ல, அதில் நான் ஒரு மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணணுங்க, அந்த உள்ள குடல்லாம் எடுக்கணும், அந்த வெளியே உள்ள செதல்லாம் எடுத்துட்டு முடிஞ்சால் தோல் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோல் எடுக்கலை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். இதுக்கு வந்து பைந்தி மீன் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த வெரைட்டி மீனாலும் எடுக்கலாம், ஆனால் முள் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இந்த மீனுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வினிகர் இருந்தால் நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாங்க, இது ஜஸ்ட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே வேண்டாம், இந்த எலுமிச்சைப்பழ சாறில் உள்ள அந்த ஈரப்பதமே போதும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலவையை நம்ம மீனில் நம்ம தேய்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ரெடியாக இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மீனில் சேர்த்துடலாம். ஒரு பைந்தி மீன் எடுத்திங்கன்னா இந்த மசாலாவோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய மீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அயில மீன்லாம் எடுத்தால் 2-3 மீன் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த மசாலாவோட அளவையும் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம், அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் இது வந்து ரெடி ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ண அந்த இடத்துல கூட நல்லா இது தேய்ச்சி விட்டுக்கோங்க. மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு மீன். இதை நம்ம ஊற வைக்கலாம், சரியாக 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது புளியும் ஊற வச்சிடலாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி போதும். புளி சேர்த்துட்டு ஊற வைங்க, நிறைய தண்ணி சேர்த்து புளி ஊற வைக்கக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டியான பேஸ்ட்டாக தான் புளி வந்து கிடைக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளி ஊற வச்சா போதும். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்லையோ அல்லது நான்ஸ்டிக் தவாலையோ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சு எடுத்த அந்த மீனை சேர்த்துடலாம். நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு சரியாக 3 நிமிஷம் இது ஒரு பக்கம் நல்லா பொரிய விடுங்க. ரொம்ப நேரம் இதை பொரியக்கூடாது, ஒரு 80% இது பொரிஞ்சு கிடச்சாலே போதும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிருக்கு, இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறனால நான் வந்து 2 ஸ்பூனை வச்சு மாற்றி போட போகிறேன். கவனமாக மாற்றி போடுங்க, சின்ன மீனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதுமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கத்துக்கு இதை மாற்றி போட்டுடலாம். இன்னொரு பக்கத்துக்கு இதை மாற்றி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை பொரியட்டும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமுமே ஒரு 80% பொரிஞ்சு கிடச்சிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்சர் ஜாரில் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை தோலெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. நீங்கள் 1 பைந்தி மீன் எடுத்தீங்கன்னா இந்த மசாலா அளவு சரியாக இருக்கும். இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகாய், 5-6 பல் வெள்ளைப்பூண்டை சேர்த்துடலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது கொஞ்சம் கொரகொரப்பான வெள்ளதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மைய அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கிடைக்கணும். இதெல்லாத்தையும் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்த அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் மாறணும், அந்த கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது.
இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல காரத்துக்காக நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுத்தது இது கூட புளி கரைசலை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த புளித்தண்ணி வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. அதனால் புளியை ஊற வைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மீன் பொரிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சு வேக விடுங்க. இது கொஞ்சம் கட்டியாக மாறணும். இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து கொஞ்சம் கட்டியாக மாறியிருக்கு, கொஞ்சம் ட்ரையாக கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கிடைக்கணும். ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நம்ம இலையை கொஞ்சம் வாட்ட போகிறோம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாழை இலையை இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா நம்ம மீனை இதுக்குள்ளே வச்சு மடக்கும் போது அந்த இலை வந்து கிழியாமல் இருக்கும். அதுக்கு தான் பச்சை வாழை இலையில் நீங்கள் மீன் வச்சு மடக்குனீங்கன்னா அது ஈஸியாக கிழிஞ்சிரும். வாழை இலை வந்து ஈஸியாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல குறைவான தீயில் இந்த மாதிரி வாழை இலையை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடக்குனீங்கன்னா அது வந்து கிழியவே செய்யாது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது சூடாக சூடாக அந்த வாழை இலையோட நிறமும் லைட்டாக மாறிட்டே வருது பார்த்தீங்களா. ஒரு பைந்து மீன் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய வாழை இலையை எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வாழை இலையை நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மீன் வந்து உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த மீனோட ஷேப், அந்த மீனோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த மசாலாவையும் சேர்த்து லைட்டாக விரித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு எடுத்த மீனை இதில் வச்சிடலாம். ஒரு சாண்ட்விச் மாதிரி தாங்க, கீழே கொஞ்சம் பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே மீன், அந்த மீனுக்கு மேலே மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு இடம் கூட வெளி தெரியக்கூடாது. அந்த மீன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, எல்லா இடமும் இந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு இதை கவர் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக நான் ஒரு தக்காளி ஸ்லைஸை வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம் ஸ்லைஸு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இது வந்து பொழிச்சு கிடைக்கும் போது லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தாங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இலையை மடக்கிடலாம். நான் மடக்கிற மாதிரியே மடக்கிக்கோங்க. வெளியே வந்து கொஞ்சம் கூட அந்த மீன் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிற மாதிரி மடக்கிக்கோங்க. நீங்கள் வந்து பயம் எல்லாம் மடக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வாழை இலையை சூடு பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் இது கிழியாது. அதனால் நல்லா தைரியமாக மடக்கலாம். இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் வாழை நார் வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு நூல் வச்சோ நல்லா இறுத்து கெட்டிக்கோங்க. வாழை நார் வந்து எனக்கு கிடைக்கல. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டு தான் இருந்துச்சு, அதனால தான் த்ரெட்டு பயன்படுத்துகிறேன். எல்லா இடமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி கெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டு தான் சேர்ந்து ரெசிபி செஞ்சோம். இப்போ கூட அந்த நாட்லாம் போடுறது அவர் தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லா இடமும் இந்த மாதிரி கெட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம், சொட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதமாக இருக்கிற அந்த நூலை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதை இப்போ தோசைக்கல்லை வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு தவா அல்லது தோசைக்கல் வச்சுக்கோங்க, அது நல்லா சூடானதும். அதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். இது வந்து ஹீட் பண்ணாத வாழை இலை தான். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பார்சலை வச்சிடலாங்க. அந்த மீன் வச்சு கெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் வைக்கணும். நான் இந்த மீன் கறியெல்லாம் வைப்போம் இல்லைங்க, மண் செட்டி, அதோட மூடியை தான் வைக்க போகிறேன். நீங்கள் வெயிட்டான பாத்திரம் எது வேணால் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். அந்த வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எண்ணெய் இல்லை, அந்த வெங்காயம் சேர்த்தோம்ல அதோட ஜூஸ் தான். இப்போ இதை இன்னொரு பக்கத்துக்கு நம்ம மாற்றி போடலாங்க. கொஞ்சம் பொறுமையாக மாற்றி போடுங்க.
தவால மறுபடியும் சூடு பண்ணாத வாழை இலை ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மெயின் பார்சலை வைக்கலாம். பார்த்தீங்களா, மெயின் பார்சல் வச்சுட்டு ஏற்கனவே சூடாச்சில் இலை, அதை மறுபடியும் மேலே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, பொறுமையாக கவனமாக எடுத்துக்கோங்க. சூப்பராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு கவனமாக அந்த மெயின் பார்சலை ஒரு பிளேட்லேயோ அல்லது வாழை இலையிலையோ நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த நூல்லாம் எல்லாத்தையுமே ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திறந்துடலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க, எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே அந்த வெங்காயம், தேங்காய் எண்ணெய், அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே மீன் வாங்கி குழம்பு கறி அந்த மாதிரிலாம் வைக்காமல் இந்த மாதிரி மீனில் மீன் பொளிச்சது செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.